Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் ஃப்ரை கிறிஸ்பியா எப்படி பண்றது அப்படினா நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இப்போ என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, தனி மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பச்சரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ரைஸ் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மஷ்ரூமில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம மஷ்ரூமை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுலேயே கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கும் மஷ்ரூமில். அந்த ஈரத்துலேயே நம்ம வந்து நல்லா அந்த மாவு கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி மஷ்ரூமை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1/2 hour நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு மஷ்ரூம் ஃப்ரை வந்து கிடைக்கும். அதனால் இதை நம்ம இப்போ ஒரு 1/2 hour வந்து நல்லா மூடி வச்சிடலாம். உங்களுக்கு சப்போஸ் செய்கிறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக செய்யணும் அந்த மாதிரி அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸாவது நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணுனா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ மூடி வச்சிட்டேன். இதை 1/2 hour அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 1/2 hour அப்புறமா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இன்னொரு டைம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஆயில் வந்து நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் மஷ்ரூமை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு மஷ்ரூமாக இந்த மாதிரி ஆயிலில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மஷ்ரூமை. பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மஷ்ரூமையும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் வந்து கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால ஆயிலில் போட்டதும் கொஞ்சம் வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக பண்ணணும். பாருங்கள் நம்ம பிளேட்டில் எடுத்து போடும்போதே நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு வரும்.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.